இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி சூடாக ஏதோ சாப்பிட்ணுன்னு பார்க்கும்போது தான் ரூமில் ராகி மாவு இருந்துச்சு. சரி அதை வச்சு வெங்காயத்தை வச்சு பக்கடா செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ராகி மாவு பக்கடா செஞ்சுருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு. இது எப்படி செய்யணுங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்துருந்துச்சிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ராகி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நீட்டை நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்படி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் லைட்டாக மேலே எத்தனோடு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ராகி மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையிலேயே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மேலே தண்ணியும் அப்படியே நல்லா தெளித்து விட்டு அதை அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கிறேன். தண்ணி அப்படியே லைட்டாக தெளித்து தெளித்து அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே அந்த பக்கத்தில் தனித்தனியாக அப்படியே தூர மாதிரி சுற்றியும் போட்டுக்கோங்க. எண்ணெயில் உதிரி உதிரியாக வர மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க. போட்டால் எண்ணெயில் நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சைடும் போகிற அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இப்போ அவ்வளோதான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டேன். வெங்காய பக்கடை வந்து நல்லா முறு முறுன்னு வந்துருந்துச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தோம். அப்படியே எல்லாமே நல்லா முறு முறுன்னு வந்துருந்துச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.